மச்சான் மேட்டர் எல்லாம் நீட்ரா எவ்ரிதிங் ஃபினிஷ் இந்த கான்சுலேட்ல கட்ட ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிக்கிறதுக்குள்ள போது போதும் ஆயிடுச்சுடா ஆனா எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் 10 இயர்ஸ் மல்டிபிள் என்ட்ரி விசா யாருக்கும் சந்தேகம் வராம பேஷண்ட் மாதிரி அழைச்சு போயிடலாம் ஆமா நீ எங்க இருக்க எப்ப வர அத சொல்லு முதல்ல கொஞ்சம் திரும்பி பாக்குறியா கொஞ்சம் திரும்பி ஏய் ஏய் அப்பா செல்லு தொல தாங்க முடியலடா ஆ உன்னோட டிக்கெட்ஸ் பாஸ்போர்ட் விசா வெச்சுக்கோ தேங்க் யூ வெரி மச் எனக்காக நீ ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்க ஐயோ நீ எடுக்க ரிஸ்க் விடுவா நான் ரிஸ்க் எடுக்கிறேன் நாளை காலை சென்னை சென்னை டு யுஎஸ் உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல ஏய் தேங்க்ஸ் கடகண்டா நான் ஒன்னு கேக்குறேன் நீ முகம் மாத்தணும் சொன்னோம் ஏன் இப்படி பண்ணனு கேட்டா என்னடா சொல்லுவ என்ன நானே கேட்டுட்டு இருக்கிற கேள்வியை தான்டா இப்ப நீ என்கிட்ட கேட்டிருக்க இந்த பிரச்சனை ஆரம்பிச்ச உடனே என் மனசுல இந்த கேள்வி வந்துருச்சு ஆனா எதையும் சொல்லி நான் இதை நியாயப்படுத்த விரும்பல எரியற நெருப்ப பஞ்ச போட்டு அணைச்ச மாதிரி எல்லாமே மேல மேல பத்திக்குச்சு அவளை நான் இங்க இருந்து முதல்ல கூட்டிட்டு போயிடுவேன் அதுக்கப்புறம் அவ எடுக்கிற முடிவு தான் எந்த ஒரு கேஸ்லயுமே பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தீர்ப்பு சொல்லுவாங்க ஆனா இதுல பாதிக்கப்பட்டவளே தீர்ப்பு சொல்ல போறா எனக்கு அவதாண்டா ஜட்ஜ் அவளுடைய வார்த்தை தான் ஜட்ஜ்மெண்ட் டேடி என்னடா ஒன்னாகாது கூல்டம் எல்லாமே நல்லபடியா நடக்கும் நீ போட்டு குழப்பிக்காத நாளைக்கு உனக்கு வானத்துல ஒரு புது லைஃப் ஆரம்பிக்க போதுடா போயிட்டு வாடா ஆல் தி பெஸ்ட் மே காட் பிளஸ் யூ டாக்டர் ராம்மோகன் தன்னோட மிஸ்ஸஸை மறுபடியும் ஹாஸ்பிட்டல் செக்அப்புக்கு கூட்டிட்டு வந்தாரா கட்டாயப்படுத்தி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போனவர் அதுக்கப்புறம் வரவே இல்லை ராம்மோகன் நிறைய விஷயம் என்கிட்ட கட்டாயப்படுத்தி மறைக்கிறான் என்கிட்ட மாட்டின அந்த வாட்ச்மேனை தப்பிக்க வச்சிட்டான் அவன் ஏன் இப்படி செய்யறான்னு நமக்கு கிடைச்ச ஒரே லூப்ஹோல் கர்ச்சீப்ல இருந்த டேப்லெட் அந்த டேப்லெட் என்ன சார் அந்த டேப்லெட் மெயினா போதையை வரவழைக்கக்கூடியது மயக்கத்துக்கு ஹெவி டோஸ் எங்க ஹாஸ்பிடல் டாக்டர் சார் அதை பிரிஸ்கிரைப் பண்றது இல்ல அந்த டேப்லெட்டோட காம்போசிஷன் என்னன்னு தெரிஞ்சா மோட்டிவேஷன் என்னங்கறதும் தெரிஞ்சிரும் சோ ராம்மோகன் தன்னுடைய மனைவிய மயக்கத்திலே வச்சிருக்காரு அவங்க வைஃபுக்கு மயக்கம் தெளிஞ்சிச்சுனா காணாம போன காவேரி எங்க இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சிரும் இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுக்காக தான் ராம்மோகன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அதுக்கு எங்க எஸ்பி சப்போர்ட் வேற அந்த டேப்லெட்டோட கெமிக்கல் ரிப்போர்ட்ஸும் ராம்மோகன் வைஃப் நமக்கு கொடுக்குற வாக்குமூலமும் இது ரெண்டும் இருந்தா போதும் இந்த ரெண்டு எவிடன்ஸ் வச்சு ராமனுக்கும் எஸ்பிக்கும் நான் யாருன்னு காட்டிடுவேன் தனியா தேங்க் யூ வெரி மச் ஓகே சார் என்ன சார் இதுக்கு போய் தேங்க் யூ சார் தேங்க் யூ சோ மச் நீ எங்கடா இங்க வந்த Hey! I'm gonna freak it out!